ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன சார், அதுல நாங்க எப்படி சார் உள்ள வரலாம்? ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிதல் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு பேக் போன் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஒரு இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து உள்ள வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு நம்ம டிவிஎஸ் எடுத்துக்கலாம், டிவிஎஸ் கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அந்த ஸ்டாக் விலை ஏறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாபம், அந்த ஸ்டாக்ஸோட விலை குறைஞ்சதுன்னா நமக்கு நஷ்டம். சோ நம்ம ஸ்டாக் வாங்கிட்டோம், அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு நஷ்டமும் இருக்கு லாபமும் இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த செக்டர் ஏறுமா, அந்த கம்பெனி ஏறுமா, அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்ப இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஒரு பெரிய கம்பெனில இருந்து சின்ன கம்பெனி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4000-5000 கம்பெனிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல ரெண்டு விதமான எக்ஸ்சேஞ்ச் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு வந்து என்எஸ்சின்னு சொல்லுவோம், ஒன்னு பிஎஸ்சி சொல்லுவோம். பிஎஸ்சி வந்து ரொம்ப பழைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். ரொம்ப பழசு, இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்சின்னு இருக்கு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிப்டி அண்ட் சென்சஸ் சொல்லிட்டு இருக்கு. நிப்டினா நம்ம இந்தியாவில இருக்க டாப் 50 கம்பெனிஸ், ரொம்ப வருஷமா அவங்களோட டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், அவங்க பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட நம்பிக்கை தன்மை, ஸோ எல்லாத்தையும் ஓவரால் ரிப்போர்ட் எடுத்து நிப்டியில டாப் 50 சொல்ற கம்பெனி வச்சிருக்காங்க. அதுல வந்து வேரியஸ் செக்டர் வேற வச்சிருப்பாங்க. இப்போ சிமெண்ட் செக்டர், ஆயில் செக்டர், பேங்கிங், ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் செக்டர்ஸும் அதுக்குள்ள அடங்கியிருக்கும். செக்டர் வைஸும் சூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் பிசி வந்து பாத்தீங்கன்னா சென்சஸ் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா டாப் 30 கம்பெனிஸ் இருக்கும். இதுலயும் அதே மாதிரிதான் அந்த 30 கம்பெனிஸோட ரிசர்ச், பேலன்ஸ் ஷீட்ஸ், பர்ஃபார்மன்ஸ், செக்டர் வைஸ் சூஸ் பண்ணி அந்த 30 கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. இது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம இந்தியாவில மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச், நம்மளுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இந்தியால. இதை தவிர வேற என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க வந்து ஒரு விருப்பப்பட்ட ஒரு காமன் மேன் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா டைரக்டா போயிட்டு நான் போயிட்டு டிவிஎஸ்ல போயிட்டு ஷேர் வாங்கணும் அப்படின்னா வாங்க முடியாது. இப்ப நான் போயிட்டு ஒரு எஸ்பிஎஸ் ஷேர்ஸ் வாங்கணும்னா வாங்க முடியாது. எதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. எப்படி வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்ல பணம் போற மாதிரி, நம்ம பேங்க் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் எப்படி பணம் போற மாதிரி, நம்மளுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு முதல்ல வந்து ஓபன் பண்ணணும். அந்த டிமேட் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இப்ப க்ரோ ஆப்னு இருக்காங்க, ஜீரோதா இருக்காங்க, ஷேர்கான் இருக்காங்க, ஏஞ்சல் புரோக்கிங் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிராண்டட் கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு சில ப்ரோக்ரேஜஸ் மட்டும் அதுல கண்டிப்பா இருக்கும். அதுல நீங்க அக்கௌண்ட் ஓபன் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு டீடைலா இந்த வீடியோல போக போக சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு கம்பெனி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேசிக் நார்ம்ஸ், உங்களோட பேன், உங்க ஆதார், ஒரு பேசிக் கேஒய்சின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. நாமினல் ஃபீஸ் மட்டும் கேட்பாங்க அக்கௌண்ட் ஓப்பனிங்க. ஒரு கம்பெனில ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, சில கம்பெனில வந்து சார்ஜஸ் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அக்கௌண்ட்ல நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க ஷேர் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை எப்படி வாங்குறது விற்கிறது எல்லாமே அவங்களும் உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணுவாங்க. பேசிக்கா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் வாங்கணும், எனக்கு வந்து இந்த ஸ்டாக் இந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இந்த கம்பெனி எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி நீங்க ஃபண்டமெண்டலா நீங்க அனலைஸ் பார்க்கக்கூடாது. ஒரு கம்பெனி நம்ம ஷேர் வாங்குறோம் அப்படின்னா லாங் டேர்ம் வியூ பார்த்துதான் நம்ம வாங்கணும். அந்த கம்பெனில நமக்கு என்னெல்லாம் பண்றாங்க, அந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் இப்போ ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும். நம்ம எனக்கு பிடிச்ச ஸ்டாக் இது, எனக்கு பிடிச்ச கலர் இது, அதனால நான் ஷேரை வாங்குவேன் அப்படின்னா நீங்க வாங்கக்கூடாது. ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், ஒரு வேல்யூஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம உள்ள என்ட்ரி ஆகலாம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். நாட் ஒன்லி ஒரு ஷேரை வாங்குறோம், அது இயர்ஸ்னா விற்கிறோம், நம்ம லாபம் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துடும், லாஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடும் அப்படின்னு இல்லாம ஒரு ஸ்டாக்ஸ் லாங் டேர்ம் வைக்கும் போது நிறைய டைப் ஆஃப் உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனி டிவிடெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெகுலரா உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால நிறைய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியன் ஆயில் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எஃப்டி என்ன டிவிடெண்ட், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குதோ அதோட இந்த இந்தியன் ஆயில் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து ஜாஸ்தியாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம் நீங்க. அடுத்த டைம் அடுத்தது பாத்தீங்கன்னா ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த கம்பெனில ஷேர்ஸ் ரொம்ப வருஷமா வச்சிருக்கீங்க, அவங்க ரைட்ஸ் டிக்ளேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு 10 ஷேர் வச்சுங்க ஒரு ஷேர் வந்து ரைட்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து நார்மலா வந்து ஃப்ரீயா வந்து கம்பெனி வந்து கொடுக்குற ஷேர் இது. அப்புறம் வந்து ஸ்டாக் ஸ்பிட்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பிட்ன்னு பாத்தீங்கன்னா 2 ஷேர் வச்சுங்க ஒரு ஷேர் ஃப்ரீ, 1 ஷேர் வச்சுங்க ஒரு ஷேர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபேஸ் வேல்யூல இருந்து சிலது வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பிட்ல வந்து 2 டைப் ஆஃப் ஸ்பிட் இருக்கு, ஒன்னு பிரைஸ்ல ஸ்பிட் ஆகும், இன்னொன்னு ஃபேஸ் வேல்யூல ஸ்பிட் பண்ணுவாங்க. சோ அந்த வேர்ட்லயே பாத்தீங்கன்னா ஸ்பிட்னு இருக்கு,
டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் வந்து இருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட எவ்ரி இயர் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. Q1, Q2, Q3, Q4 எப்படி நம்மளோட இந்தியாவில வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஏப்ரல் இருந்து மார்ச் வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அதை எவ்ரி குவார்டரா வந்து பிரிச்சிருக்கோம். இப்ப ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னா ஒரு குவார்டர். இந்த குவார்டர் ஒன் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மாசம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த குவார்டரோட ரிசல்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, எங்கிட்ட எவ்வளவு ப்ராஜெக்ட் இருந்திருக்கு, நாங்க எவ்வளவு லோன் வாங்கியிருக்கோம், எவ்வளவு லோனை க்ளோஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம், எங்களுக்கு பேமெண்ட் வந்தது, எங்களோட அசட்ஸ், எங்களோட பர்ஃபார்மன்ஸ், எங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே இந்த குவார்டர் ரிசல்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிளஸ் இது இல்லாம எவ்ரி இயர் வந்து ஒரு ஏஜிஎம் சொல்லுவாங்க, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ், இப்ப நம்ம 2023-24 இப்ப ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கோம், இவங்க இந்த மார்ச்சோட முடிஞ்சதுக்கு அப்புறமா மே மந்த் வந்து இவங்க வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏஜிஎம் வந்து ஒரு டேட் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜிஎம் மீட்டிங் வந்து கம்பெனியோட லாஸ்ட் இயர் நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, இந்த ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் என்னெல்லாம் கம்பெனி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன கோல்ஸ் இருக்கு எங்களுக்கு, அந்த மாதிரி வந்து அந்த ஏஜிஎம் மீட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து அந்த கம்பெனி சூஸ் பண்ண பிஃபோர் இந்த மாதிரி அவங்க குவார்டர் ரிசல்ட் எப்படி இருக்கு, இயர் ஆன் இயர் எப்படி இருக்கு, எவ்ரி லாஸ்ட் ரெண்டு குவார்டர் எப்படி இருக்கு, இந்த ஈச் அண்ட் எல்லா பேராமீட்டர் நீங்க ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி தான் நீங்க சூஸ் பண்ணணும். பிளஸ் இந்த இபிஎஸ் சொல்லுவாங்க, ஏர்னிங் பர் ஷேர், அப்புறம் புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு பிஃபோர் இதெல்லாம் சின்ன நான் சொல்றது ரொம்ப ரொம்ப இன்டிப்டா உங்களுக்கு போல அஸ் எ பிகினர் பேசிக் லெவல்ல நான் இதெல்லாம் சொல்றேன். ஒரு பேசிக்கா பாக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த பேராமீட்டரா நீங்க பாத்துட்டு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதான் நீங்க பாக்கணும். இது மட்டும் இல்லாம வேற என்னதான் பேராமீட்டர்லாம் பேசிக்கா நீங்க பாக்கலாம் அப்படின்னா அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா டெக்னாலஜி நிறைய மாறிடுச்சு, இப்போ அடுத்தது நம்ம ஏஐ போயிட்டோம், சாட் ஜிபிடி போயிட்டோம், இந்த மாதிரி அடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதையும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க மைண்ட்ல வச்சுட்டு ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. ஸோ வேற யாரும் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வெப்சைட்ல பார்த்தேன், அந்த மாதிரி நம்பி நீங்க ஸ்டாக்ஸை வாங்கவே வாங்காதீங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் ஸ்டாக்ஸை நீங்க பர்சனலா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் பிடிச்சிருக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பர்சனலா ரிஸ்க் எடுங்க. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுவே பண்ணாதீங்க. நிறைய பேர் அதுமாதிரி பண்ணி நிறைய லாஸ் வந்திருக்கும், ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், இன்னைக்கு வாங்குங்க, பத்து நாள்ல வந்து 20% ஏறிடும், 30% ஏறிடும்னு சொல்லிட்டு ஃபேக் இன்ஃபர்மேஷன் நிறைய வெப்சைட்ல ரோமிங் ஆயிட்டு இருக்கு. அதே டிவில பாக்குற இன்ஃபர்மேஷனும் நீங்க மோஸ்ட்லி நம்பாதீங்க. நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஸ்டாக்ஸ் வந்து ஓகே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரிசர்ச் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா ட்ரை பாருங்க. நீங்க எல்லா டைமும் சக்சஸ் நடக்கும் சொல்ல முடியாது. பேசிக்கா உள்ள வாங்க, ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வாங்க, உள்ள வந்து பேசிக்கா ட்ரை பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்து நம்ம சைக்கிள் ஓட்டும் என்ன நடக்கும், சைக்கிள் ஓட்டும் கண்டிப்பா ஒரு வாட்டி கீழே விடுவோம், ரெண்டு வாட்டி கீழே விடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அரைப்படல் அடிப்போம், அப்புறம் ஃபுல் படல் எடுப்போம், அப்போ ஒரு கை விட்டுட்டு ஓட்டும், அப்புறம் ரெண்டு கை விட்டு ஓட்டும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வரும்போது பேசிக்கா சின்ன சின்ன தப்பு பண்ண தான் செய்வீங்க. லாங் டேர்ம் போக 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 அந்த சின்ன சின்ன தப்பு வந்து மாறும். இது லாங் டேர்ம்ல ஒரு உங்களோட ஃபினான்ஷியலுக்கும் சப்போர்ட்டாவா இருக்கும், நீங்க ஒரு அடிஷனல் ஒரு இன்கம் நீங்க கிரியேட் பண்ணலாம், ஒரு பாசிவ் இன்கமும் நீங்க இதை பில்ட் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்தீங்கன்னா. ஆனா என்ன ஒண்ணா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை வேணும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து பொறுமை மட்டும் இருந்தா ஸ்டாக் மார்க்கெட்ல கண்டிப்பா நீங்க வந்து பணம் பண்ணலாம், நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும், ஒரு பாசிவ் இன்கம் இங்க நல்லாவே பில்ட் பண்ண முடியும். இங்க நிறைய பேர் இங்க லாஸ் பண்ண என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொறுமை இல்ல, இன்னைக்கே காசை போட்டு இன்னைக்கே சம்பாதிக்கணும், காலையில காசை போட்டு இங்க காலையில சம்பாதிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசைன்றதோட பேராசை ஜாஸ்தியா இருக்கிறதுனால இங்க நிறைய பேர் வந்து லாஸ் பண்ண போயிட்டு இருக்காங்க. இங்க பொறுமை மட்டும் இருந்தா போதும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும், இங்க சம்பாதிக்கலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சார் இப்ப நான் ஸ்டாக் வாங்கலாம்னு இருக்கேன் சார், நீங்க எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஓரியன்டட் நீங்க ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பிக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பவர் செக்டர் இதுக்கெல்லாம் என்னைக்குமே நம்மளுக்கு வந்து டிமாண்ட் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. பவர் செக்டரும் லாங் டேர்முக்கு வந்து நீங்க நல்ல ஒரு செக்டரா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். தென் ஆயில் செக்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்டாக்ஸ் சொல்லுவோம். ஓகே நீங்க அந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்டாக்ஸ் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் பண்ணலாம். இப்ப யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அங்க கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்தியாவில இருக்க நிறைய டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. பட் ஆனா இது நல்ல டைம், இந்த ரேட் இப்ப வாங்கி வைக்கிறது நல்ல டைம். லாங் டேர்ம் நீங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க, 3-5 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 3-4 times நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, லாங் டேர்ம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். பிளஸ் நம்ம இந்தியா கவர்மெண்டோட நம்மளோட எலெக்ஷன் வரப்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வரப்போது இன்னும் 3-4 months. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நல்ல க்ரோத் ஸ்டோரின்னு பார்க்கும்போது நிறையவே இருக்கு. க்ரோத் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நம்ம 2030 வந்து நம்மளுக்கு ஹெவி காம்படிஷன் நம்ம இருக்கு. இப்போ வந்து நம்ம டாப் லெவல்ல 4th இருக்கும்,
4 trillion வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். பட் ஃபோக்கசிங் ஃபார் த நம்ம தேர்ட் பொசிஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2030 நம்ம இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் வந்து ரீச் ஆகும். 2030 நம்மளோட இப்போ 4 trillion நம்ம ரீச் ஆயிருக்கோம். மேபி நம்ம வந்து 2030 நம்ம 7 trillion வந்து ரீச் பண்ணதான பாசிபிள் ஜாஸ்தியா இருக்கு. மேபி நம்ம செகண்ட் ஆர் தேர்ட்ல வரதுக்கான பாசிபிள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி பாசிட்டிவா நாங்க சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நிறைய டேட்டாஸ் எங்ககிட்ட இருக்கு. டேட்டாஸை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய டைப் ஆஃப் ஆர்டர்ஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வராங்க. பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கண்ட்ரி. நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த்தே நம்மளோட பாப்புலேஷன் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் கண்ட்ரி, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம அப்பர் லெவல் போறதுக்கான ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்பேர்ட் டு த அதர் மார்க்கெட்டோட ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கு. டெஃபினட்டா நம்ம வந்து இப்போ நிறைய செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ற ஒரு டீம் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா செபின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா எங்கெல்லாம் மார்க்கெட்ல ஃப்ராட்ஸ் நடக்குது, கேம்லிங் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது மால் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செபின்னு சொல்லிருக்கு. செபின் பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க ஆல் த இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்எஸ்சி, பிஎஸ்சி அண்ட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர்றது, பிளானிங் கொண்டு வர்றது, என்ன மாதிரி பாலிசிஸ் கொண்டு வர்றது, என்ன மாதிரி இன்னும் ஈஸியா பீப்புளுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரீச் ஆகாது. இன்னுமே ஸ்டாக் மார்க்கெட் நிறைய பீப்புள் கிட்ட போய் ரீச் ஆகாம இருக்கு. இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு செபி வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டாக் மார்க்கெட் பத்தி அவேர்னஸ் வந்து வில்லேஜ்ல அந்த சிட்டி சைட்லயே பாத்தீங்கன்னா அதோட ஸ்டாக் மார்க்கெட் அவேர்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதெல்லாம் போய் ரீச் பண்றதுக்கு செபியோட ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செபி அது மட்டும் பண்ணாம நிறைய ஃப்ராட்ஸ் வந்து தடுக்கிறாங்க. என்ன மாதிரி இந்த ஆன்டி மணி லாண்ட்ரிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மணிஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து செபி வந்து மானிட்டர் பண்ணி பாலிசிஸ் எவ்ரி இயர் சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. 10 இயர்ஸ் பேக் இருந்த பாலிசிக்கும் இப்ப இருக்க பாலிசிஸும் பாத்தீங்கன்னா ஆஸ் இன்வெஸ்டரா நிறைய பாலிசி வந்து மாறி இருக்கு. 2010 இருந்த பாலிசிஸ் 2010 இருந்த பாலிசிஸ்க்கும் 2023 இருக்க பாலிசிக்கும் நிறைய டைப் ஆஃப் சேஞ்சஸ் நடந்திருக்கு. நிறைய வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபேவரா வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நம்மளோட லாஸ் கம்மி பண்றதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணலாமோ அதை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க, செபி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அப்கமிங் இயர்ல பார்க்கும் போது அஸ் இன்வெஸ்டரா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு டேட்டா நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும், ஃப்ராட்ஸ் வந்து எப்படி கம்மி பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஃபேவரா பண்ணமோ செபி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஒரு பெஸ்ட் அட்வைஸ் ஆர் பெஸ்ட் டிப்ஸ் நீங்க எதுவும் எடுத்துக்கலாம். டோன்ட் டூ இன்ட்ராடேஸ், ஃபியூச்சர்ஸ் பண்ணாதீங்க, ஆப்ஷன்ஸ் பண்ணாதீங்க, டெக்னிக்கலா தெரியாம பண்ணாதீங்க. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்க யாரும் குறை சொல்லல. பட் அஸ் எ பிகினரா உள்ள வரவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ராடே என்னன்னு தெரியாது. உங்க ஃப்ரெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்ட்ராடே பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸ் பண்ணுவாங்க, ஆப்ஷன் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட் சம்பாதிச்சிருக்கான், அவங்க வந்து இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்க ஒரு ஸ்டாக் வாங்கிக்கான்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டாக்ஸ் வாங்காதீங்க. ஏன்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும், உங்களோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா லாங் டேர்ம் வாங்குங்க, ஸ்டாக்ஸ் பை பண்ணுங்க, ஒரு 10% ப்ராஃபிட் வருதா புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. இல்ல எனக்கு இப்போதைக்கு நீட் இல்லை அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் வச்சுட்டுங்க. உங்களுக்கு பேசிவ் இன்கமா ஒரு டிவிடெண்ட் வரும், ஸ்டாக் ஒரு ஸ்பிட் கிடைக்கும், ஒரு ரைட்ஸ் கிடைக்கதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ விஷயத்த கத்துக்குங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வரவேணும் சொல்ல மாட்டேன், ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்க, ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா விஷயத்த கத்துங்க. இப்ப எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொறுமையா படிச்சுட்டு போறோமோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். இன்னைக்கே மார்க்கெட் போக போறது கிடையாது, நீங்க பொறுமையா கத்துக்கலாம், டைம் நிறைய இருக்கு. மார்க்கெட் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல மார்க்கெட் போயிடும், ஒரே நாள்ல லீவ் விட்டுருவாங்க மார்க்கெட் அப்படிலாம் நினைக்காதீங்க. மார்க்கெட் ஆல்வேஸ் இங்கதான் இருக்க போகுது. நிறைய பேர் லாஸ் பண்ண காரணம் என்னன்னா அவங்களோட பேராசையால மட்டும் தான் நிறைய பேர் மார்க்கெட் நடந்திருக்காங்க. பொறுமையா இருங்க, நிறைய விஷயம் கத்துக்கலாம், மார்க்கெட் எங்கேயும் போகாது, மார்க்கெட்ல ஏர்ன் பண்ற பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. நீங்க வேணா லாஸ்ட் ஒரு 23 இயர்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 2000 இன்னைக்கு வரைக்கும் நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு, நிறைய வைரஸ் வந்திருக்கு, கோவிட் வந்திருக்கு, அப்புறம் நிறைய நம்மளோட 2008 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ரெசிஷன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மார்க்கெட் வந்து டவுன் ஃபேஸும் பார்த்துருக்கும், மார்க்கெட் அப் ஃபேஸும் பார்த்துருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 2000 இருந்து 2020 வரைக்கும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் அப்பர் சைட்ல போயிருக்கு, லோயர் சைட்லயும் போயிருக்கு. பட் மார்க்கெட்ல ஸ்டே பண்ணவங்க லாங் டேர்ம் ப்ராஃபிட் பார்த்தவங்க நிறைய பேர் எடுத்துக்கலாம். நீங்க சொல்லணும் நிறைய ஸ்டாக்ஸ் நீங்களே போய் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க யார் பேச்சுமே கேட்காதீங்க, டிவி பேப்பர் மேகசின்ஸ் பாக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் நிறைய இருக்கு, நீங்க டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ், நீங்க அன்றாட உங்க கூடயே டிராவல் பண்ற ப்ராடக்ட்ஸ், அந்த கம்பெனி பேர் எடுத்து பாருங்க, அது ஒரு பேர் போட்டிருக்கும், அது என்ன ஸ்டாக்ஸ்னு பாருங்க. அந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, இந்த ஸ்டாக்ஸ் இந்த கம்பெனி எத்தனை வருஷமா இருக்கு, இந்த கம்பெனி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனி ரிசல்ட் எப்படி இருக்கு. நீங்க பர்சனலா அனலைஸ் பண்ணுங்க, யாருக்கிட்டையும் நீங்க அனலைஸே கேட்காதீங்க, யாரு டிப்ஸ் கொடுத்தாலும் அனலைஸே பண்ணாதீங்க. நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி கத்துக்கிங்கன்னா உங்க ஃபியூச்சர்ல பிரைட் ஃபியூச்சர். ஸ்டாக் மார்க்கெட்
கண்டிப்பா எங்கேயும் போகாது. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டாக்ஸா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ண, உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி, நீங்க அனலைஸ் பண்ண கம்பெனி, நீங்க வந்து உடனே வந்து ஒரு இன்னைக்கே ஸ்டாக்கை வாங்கி அடுத்த மாசம் குறைச்சிருந்தாங்கன்னா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு கூட மார்க்கெட்ல வர வேணா. இன்னைக்கு ஒரு 100 ஷேர் வாங்க, இன்னால நீங்க 10 முடியும்னா 10 வாங்குங்க. ஏன்னா அடுத்த மாசம் 10 வாங்க, 10 வாங்க, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பில்ட் பண்ணி போயிட்டே இருங்க. அது ஃபியூச்சர்ல லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கும். நீங்க எப்படி ரீல் இடம் லேண்ட் வாங்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அசட், ஈஸி டு லிக்விடிட்டி, அது பிளஸ் டிவிடெண்ட் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் வாங்க, நல்லா பணம் சம்பாதிங்க. எங்களோட வாழ்த்து. தேங்க்யூ ஹரி சார், ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டீடைல்டா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஹோப் எங்க வியூவர்ஸ்க்கும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கிளியரான ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஸ்டில் இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ.